கும்பகோணத்தில் வட்டார சுகாதாரத்துறை சார்பில் போலியோ சொட்டு மருந்து குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கும்பகோணத்தில் போலியோ நோயை இந்தியாவிலிருந்து முழுமையாக ஒழிப்பதற்கு ஆண்டுதோறும் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அதுபோல 28வது ஆண்டாக இந்த ஆண்டும் நாளை 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற இருக்கிறது. இந்த முகாமில் குழந்தை பிறந்தது முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே நேரத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. இதன் பலனாக இந்தியாவில் போலியோ நோயின் தாக்கம் இல்லாத நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலை தொடர பிறந்தது முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து போட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி துணை இயக்குநர் சுகாதார பணிகள் மருத்துவர் கலைவாணி அறிவுறுத்தலின்படி பட்டீஸ்வரம் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் கலாராணி ஆலோசனைப்படி புதிய பேருந்து நிலையத்தில் பட்டீஸ்வரம் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் சங்கரன் போலியோ சொட்டு மருந்து கொடுப்பது அவசியம் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கழுத்தில் மாற்றிக்கொண்டு நாட்டுப்புற பாடல்கள் பாடி குழந்தைகளுக்கு எத்தனை முறை போலியோ சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும், நாளை நடைபெற இருக்கின்ற போலியோ சொட்டு மருத்துவ முகாமில் அனைவருக்கும் தெரிந்து கொள்ள பிறந்த குழந்தை முதல் 5 வயது குழந்தைகள் வரை சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதில் சுகாதாரத்துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.